புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ஏப்ரல் நம்பர் 31 பக்கம் 179 தலைப்பு தேவனுடைய சாயலில் மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஒருவேளை நம்முடைய ஆதி பெற்றோர்கள் தேவனுக்கு உண்மையாய் இருந்து சாபமில்லாமல் இருந்து தெளிந்த புத்தியுள்ள மனதின் ஆவியினை அதிகதிகமாய் உடையவர்களாய் இருந்திருப்பார்களானால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கீழ் அவர்கள் குடும்பத்தினை வளர்த்து கொண்டு வருவது என்பது குடும்பத்திற்கு மாத்திரமல்லாமல் அவர்களுக்கும் கூட நன்மை பயக்கின்றதாய் இருந்திருக்கும். தற்போதைய விழுந்து போன நிலைமையின் கீழ் கூட எங்கு தெளிந்த மனதின் ஆவியானது ஆளுகை செய்கின்றதோ அங்கும் பிள்ளைகள் தங்களுக்கும் தங்கள் பெற்றோர்களுக்கும் தங்கள் அயலகத்தாருக்கும் தொல்லையாய் இருப்பதற்கு பதிலாக மிக பெரிய அளவில் விலையேற பெற்ற ஆசீர்வாதங்கள் ஆகி விடுவார்கள். கர்த்தருடைய வசனத்தின் கட்டளைகளுக்கு இசைவாய் பிள்ளைகளுக்கு அறிவுரை வழங்குவதன் மூலம் அவர்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு வழிகாட்டுவதன் மூலம் தன் கடமையினை செய்திடும் பெற்றோர் தன் பிள்ளைக்கு மாத்திரம் பெரிய அளவில் நன்மை பண்ணுகிறவர்களாய் இராமல் இன்னுமாக தனக்கும் கூட ஐஸ்வர்யமான அனுபவ ஆசீர்வாதத்தினை கொண்டு வருபவனாய் இருப்பான். ஏனெனில் தன் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் இருக்க முற்படுவதன் மூலம் அவன் தன் சொந்த குணலட்சண வளர்ச்சிக்கு உதவிகரமாய் இருக்கும். மற்றும் கர்த்தருக்கொத்த குணலட்சண சாயலில் தன்னை அதிகமாய் வழி நடத்திடுவதற்கு ஏதுவாயும் இருக்கின்றதுமான விலையேற பெற்ற படிப்பினைகளை தனக்கு தானே கற்பித்துக் கொண்டிருப்பதை எப்போதும் கண்டு கொள்ளுவான். ஆமென்.